ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி அபி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுகர் அதாவது சர்க்கரை நோயை குறைக்கக்கூடிய மூணு விதமான பொடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பொடிக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 100 கிராம் வெந்தயம், 75 கிராம் ஓமம், 25 கிராம் கருஞ்சீரகம். இப்போ இது மூணையும் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஒரு அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. ஒரு வானல் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. முதல்ல வெந்தயத்தை வறுத்துக்கோங்க. வானல் சூடி ஏறிடுச்சு. இப்போ வெந்தயத்தை போட்டு வறுத்துக்கலாம். இந்த வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகம் மூணு பொடியையும் சுகர் பேஷண்ட்டுக்கு சுடுதண்ணியில் கலந்து கொடுத்துக்கிட்டே வந்தோன்னா ஒரு 2 மாதத்துலேயே சுகர் குறைஞ்சிடும். வெந்தயம் குளிர்ச்சியானது, சர்க்கரை நோயை தீர்க்கும். உடம்பில் உள்ள நச்சு கொழுப்பு, ஹார்ட்டில் உள்ள இரத்த அடைப்பெல்லாம் சரி செஞ்சிடும். கிட்னி சுறுசுறுப்பாக இருக்கும். உடம்பில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு கட்டிங்களெல்லாம் நீர் கட்டியே கரைச்சிடும். முடி அதிகமாக முடி உதிர்தல் இருக்கிறவங்க இந்த கருஞ்சீரகத்தை யூஸ் பண்ணிங்கன்னா முடி உதிர்வு நின்றுடும். ஓமம் செரிமானத்துக்கு, காது மந்தமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மூணு பொடியையும் சுடுதண்ணியில் கலந்து கொடுத்தீங்கன்னா சரியாயிடும். பல் சம்பந்தமான வியாதிகளுக்கும் இந்த பொடி நல்ல பலனை கொடுக்கும். ஞாபக சக்தியை அதிகரிக்கும். வறுத்தது போதும், இப்போ எடுத்துக்கலாம். அடுத்தது ஓமத்தை வறுத்துக்கலாம். ஓமமும் கருஞ்சீரகத்தையும் கொஞ்சம் ஆனால் கம்மியாகவே வச்சு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரத்துலேயே வறுபட்டுடும். ஓமத்தை போட்டுக்கலாம். அஜீர்ண கோளாறு, செரிமான கோளாறு உள்ளவங்க இந்த ஓமத்தை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஓம உப்புன்னு கடையில் அந்த நாட்டு மருந்து கடையில் விற்கும். வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்லேயே ஓம தண்ணியே காய்ச்சி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம், நீங்களும் குடிக்கலாம். அது ஒரு நாளைக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். வறுபட்டுருச்சிங்க. இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது கருஞ்சீரகத்தை வறுத்துக்கலாம். கருஞ்சீரகத்தை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தலையில் தடவிட்டே வந்தீங்கன்னா முடி உதிர்வு நின்றுடும். சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. லைட்டானால் வச்சு வருங்க, இல்லைன்னா கருகிடும். கொஞ்ச நேரத்தில் வறுபட்டுடும். வறுத்தாச்சு. வறுத்து வச்சுருக்க மூணு பொருளையும் ஒரு மிக்சி ஜாரில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
வறுத்து வச்சிருக்கிறேன். எல்லா பொருளையும் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் ஒரு ஸ்பூன் பொடி போட்டு நல்லா கலக்கி விடும். சுகர் பேஷண்ட்டுகளுக்கு நைட்டில் சாப்பாட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்பூனு சுடுதண்ணியில் கலந்து இந்த பொடியை போட்டு கொடுங்க. இந்த தண்ணியை குடித்ததுக்கப்புறம் எந்த சாப்பாடுமே சாப்பிடக்கூடாது. அவ்வளோதான், அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு. சுகர் பேஷண்ட்டுகளுக்கு தரக்கூடிய மூன்று விதமான பொடி, இது தனித்தனியாக வறுத்து நீங்கள் ஒரே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.